ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூகுரோ ப்ளஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசூஸ் ஜென்ஃபோன். ஸோ இந்தியாவில் இனிமே கிடைக்குமா கிடைக்காதா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? ஸோ இந்த இஷ்யூ பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆசூஸ் ஜென்ஃபோன், ஆசூஸ் கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல், லேப்டாப் இது மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹிட்டு கொடுத்தது ஜென்ஃபோன் சீரீஸ்ன்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ இந்த இதை வந்து அவங்க 2014 யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவில், அண்ட் வேர்ல்டு வைட் இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் இப்போ என்ன இஷ்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரேட்மார்க் இஷ்யூ வந்திருக்கு. ஸோ டெலிகேர் நெட்ஒர்க் அப்படின்ற கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த ஜென் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து எங்களோடது, ஸோ ட்ரேட்மார்க் வந்து எங்களோடது. ஸோ ஆசூஸ் கம்பெனி வந்து ட்ரேட்மார்க் வந்து லா வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. 2008 நாங்கள் வந்து ஜென் ஃபோன், அதாவது டெலிகேர் அப்படின்ற கம்பெனி வந்து ஜென் மொபைல்ஸ் வந்து நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆசூஸ் கம்பெனி வந்து 2014 தான் இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜென் ஃபோன் அப்படின்ற சீரீஸை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து ட்ரேட்மார்க் வந்து ஜென் மொபைல்ஸ்க்கு வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதனால் வந்து சிமிலர் ப்ராடக்டாக இருக்கிறதுனால ப்ராடக்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இடைக்கால தடை, அதாவது இனிமேல் இன்னும் கொஞ்சம் தடை நீங்கிற வரைக்கும் ஜென் ஃபோன் வந்து இந்தியாவில் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு இடைக்கால தடை மட்டும்தான். 2008 இந்த இஷ்யூ நடந்திருக்கு, இத்தனை வருஷம் எங்கே போனாங்கன்றது தெரியல. மேபி அது என்ன இஷ்யூன்றது நமக்கு தேவையில்லை. ஆசூஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆசூஸ் ஜென் ஃபோன் சீரீஸ் இந்தியாவில் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு கமிங் 19 வந்து என்ன இருந்தது அப்படின்னா, ஆசூஸ் ஜென் ஃபோன் 6 வந்து மொபைல் வந்து லான்ச் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அதோட நேம் வந்து ஜென் ஃபோன் இல்லாமல் ஆசூஸ் 6 சொல்லிட்டு நமக்கு லான்ச் ஆகும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லா மொபைல்ஸும் இந்தியாவில் கிடைக்கும். நார்மலாக இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க மொபைல்ஸ்க்கும் அப்டேட்ஸ் எல்லாமே வழக்கம் போல் கிடைக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆசூஸ்லேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ட்ரேட்மார்க் இஷ்யூ தான். ஸோ இதனால் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.